சென்னை துறைமுகத்தின் வைப்பு நிதியில் முறைகேடு செய்த விவகாரத்தில் அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர் சார்பில் கோயம்பேடு இந்தியன் வங்கி கிளையில் இரண்டாயிரத்து இருபதில் நிரந்தர வைப்பு கணக்கில் நூறு கோடி ரூபாய் செலுத்தப்பட்டது பணம் போடப்பட்ட மூன்று நாட்களுக்குள் பின்னர் கணேஷ் நடராஜன் என்பவர் சென்னை துறைமுகத்தின் துணை இயக்குநரான துணை இயக்குனர் என அறிமுகம் செய்து கொண்டு பல்வேறு ஆவணங்களை வங்கியில் தாக்கல் செய்து நிரந்தர வைப்பு கணக்கில் இருக்கும் நூறு கோடியை இரு நடப்பு கணக்குகளுக்குள் மாற்ற வேண்டும் என கூறியுள்ளார் ஆவணங்களை பரிசீலனை செய்த வங்கி நிர்வாகம் தலா ஐம்பது கோடி ரூபாயாக இரு நடப்பு கணக்குகளுக்கு மாற்றியது மேலும் அந்த நடப்பு கணக்குகளிலிருந்து இருந்து நாற்பத்து ஐந்து கோடி ரூபாயை முப்பத்து நான்கு வங்கிக் கணக்குகளுக்கு அவர் மாற்றியுள்ளார் குறித்து துறைமுக அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு பதினெட்டு பேரை கைது செய்தனர் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய சுடலை முத்து விஜய் ஹாரல்ட் ராஜேஷ் சிங் கணேஷ் நடராஜன் மணிமொழி உள்ளிட்ட பதினோரு பேரை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர்